வணக்கம் நண்பர்களே, நாஞ்சல் ஃப்ளேவர்ஸ் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம சம்மருக்கு இதமா ஜில்லுன்னு ஜூஸ் செய்ய போறோம். வெள்ளிக்காயை பயன்படுத்தி ஜூஸ் செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். வெள்ளிக்காயில நீர் சத்தும் அதிகம், அதே போல நார் சத்தும் அதிகம். வெள்ளிக்காயை சாதாரணமா நாம சாலடா தான் பயன்படுத்துவோம். இன்னைக்கு வெள்ளிக்காயை பயன்படுத்தி ஜூஸ் செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஜூஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். தண்ணீர், கொதிக்க வச்சு ஆற வச்ச பால், சர்பத், வெள்ளரிக்காய், சுகர், சப்ஜா சீட், லெமன், ஜிஞ்சர். ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ 3 different டேஸ்டில் குக்குமர் ஜூஸ் செய்ய போகிறேன். ஸோ அதனால் இந்த வெள்ளரிக்காயை 3 பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இந்த வெள்ளரிக்காயோட தோலை ரிமூவ் பண்ணிடலாம். பிஞ்சு வெள்ளரிக்காய் இருந்தால் தோல் ரிமூவ் பண்ண தேவையில்லை, அப்படியே பயன்படுத்திக்கலாம். இந்த பெரிய வெள்ளரிக்காய்னா தோல் ரிமூவ் பண்ணிட்டு தான் யூஸ் செய்ய ஆரம்பிக்கணும். தோல் நீக்கப்பட்ட வெள்ளரி துண்டு ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட் பீஸை பயன்படுத்தி குக்கும்பர் ஃப்ரெஷ் ஜூஸ் செய்ய போகிறேன். செகண்ட் பீஸில் குக்கும்பர் சர்பத் ஜூஸ் செய்ய போகிறேன். தேர்ட் பீஸில் குக்கும்பர் மில்க் ஷேக் செய்ய போகிறேன். அடுத்தது எடுத்து வச்சிருந்த சப்ஜா சீடை ரெடி பண்ணிடலாம். 1 teaspoon சப்ஜா சீடை ஒரு பவுலில் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிங்க அப்படின்னா 2 to 3 minutesல ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆயிரும். வால்யூம் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்க சப்ஜா சீடோட 5 times மோர் தென் தட் அதிகமாக இருக்கும். சப்ஜா சீடு மருத்துவத்தன்மை கொண்டது. இது பித்தத்தை குறைக்கும், உடல் சூட்டை தணிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபைபர் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் நீங்கள் வீட்டில் எப்போல்லாம் ஜூஸ் செய்கிறீங்களோ அப்போல்லாம் அந்த சப்ஜா சீடை பயன்படுத்துகிறத பழக்கமாக வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக குக்கும்பர் ஃப்ரெஷ் ஜூஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கட் பண்ணி தோல் நீக்கி வச்சிருந்த வெள்ளரிக்காயில் ஒரு துண்டை இதே சைஸுக்கு கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு துண்டு தோல் நீக்கி இஞ்சியும் சேர்த்துக்கலாம். அப்படியே 2 to 3 tablespoons சுகரையும் ஆட் பண்ணிட்டேன். 1/2 cup வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஜூஸ் செய்யும்போது தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. பாதி தண்ணி சேர்த்துட்டு பாதி ஓரளவு கிரைண்ட் பண்ண பிறகு மறுபடியும் தண்ணியை சேர்த்து ஜூஸை ரெடி பண்ணும். இப்போ மறுபடியும் 1/2 cup தண்ணியை சேர்த்து ஜூஸை ரெடி பண்ணிடலாம். வெள்ளரிக்காயில் நாம் இன்னர் போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணல, அதாவது சீடோட சேர்த்து தான் கிரைண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் இதை ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். இப்போ ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி குக்கும்பர் ஃப்ரெஷ் ஜூஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததாக குக்கும்பர் சர்பத் ஜூஸ் ரெடி பண்ணது எப்படின்னு பார்க்கலாம். தோல் நீக்கி வச்சுருக்கிற 2வது துண்டு வெள்ளரிக்காயை சிறு துண்டு துண்டுகளாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூட தோல் நீக்கிய சிறு துண்டு இஞ்சியை சேர்த்துக்கலாம். கால் துண்டு எலுமிச்சம்பழம் ஜூஸை இதில் ஆட் பண்ணிடலாம். சுகருக்கு பதிலாக நாம் இதில் சர்பத்தை ஆட் பண்ண போகிறோம். 3 to 4 tablespoons சர்பத்தை இதில் ஆட் பண்ணிடுங்க. 1/2 cup வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ண பிறகு மறுபடியும் 1/2 cup வாட்டர் ஆட் பண்ணி ஜூஸை ரெடி பண்ணிடலாம். இப்போ குக்கும்பர் சர்பத் ஜூஸ் ரெடி பண்ணிட்டோம். இதை ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்ததா குக்கும்பர் மில்க் ஷேக் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம். மூணாவது துண்டு வெள்ளரிக்காயும் சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. இதில் இன்னும் போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம், சீட்ஸ் எதுவும் இல்லை. இதே போல்
தோல் நீக்கிய சிறுதுண்டு இஞ்சி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 3 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிட்டு ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த காய்ச்சி ஆற வச்ச பாலில் 1/2 கப்பை இதில் ஆட் பண்ணிடலாம். வெள்ளரிக்காய் நல்லா கிரைண்ட் பண்ண பிறகு மறுபடியும் மீதி எடுத்து வச்சுருந்த 1/2 கப் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு மில்க் ஷேக்கை ரெடி பண்ணிடலாம். இப்போ டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி குக்கும்பர் மில்க் ஷேக் ரெடி பண்ணிட்டோம். இந்த மில்க் ஷேக் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்த சப்ஜா சீடை ஜூஸில் ஆட் பண்ணிடலாம். இது கூட ஐஸ் கியூப்ஸும் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சம்மருக்கு ரொம்பவே இதமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மருக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஜூஸை செய்து கொடுத்து அசத்துங்க. மீண்டும் பயனுள்ள சமையல் குறிப்போடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.